ஒரு பாவி ஆகுறான், கடவுளை விட்டு நிழல விட்டு வெளியே போகும்போது பாவி ஆகுறான், திரும்ப பிள்ளையா வரும்போது நீதிமான் ஆயிடுறான். நீதிமான் நீ சொல்ற 22 நாள் உபவாசம் அப்படியே வந்து குறுக்கு வழியில் அங்கனக்குள்ள ஒரு பிரேயரை போடு, அங்கனக்குள்ள வந்து பாவத்தை அறிக்கை செய், அவன் இதை நிப்பாட்டு, சிகரெட் நிப்பாட்டு, பீடி நிப்பாட்டு, சுருட்டு நிப்பாட்டு, இதெல்லாம் நீதிமான் ஆகுறது இல்லை. இதெல்லாம் உங்களுடைய செயல்களை சரி செய்வது. செயல்களை சரி செய்வதற்கு நீதிமானுக்கு சம்பந்தமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் நீதிமான்கள், பிள்ளைகள் இல்லாதவரெல்லாம் பாவிகள். அவ்வளவுதான். ஹலலூயா. உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க சந்தோஷம். நாம் ஒவ்வொரு வாரமும் இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாகிறோம். தேவனுடைய வார்த்தை நம்மை மறுரூபமாக்குகிறது. நம்முடைய சிந்தனையை, நம்முடைய செயலை, சொல்லை எல்லாவற்றையும் அது என்ன செய்கிறது? மாற்றுகிறதா இருக்கிறது. ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, தேவனுக்குள்ளாய் வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிற வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இளைப்பாறுதலின் வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவ கும்பிட்டுட்டு நம்ம சொந்த முயற்சியில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் நம்பி நம்முடைய எதிர்காலத்தை அவர் கரத்தில் கொடுத்து தைரியமாய் இளைப்பாறுதலோடு அவரோடு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இளைப்பாறுதல் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் உண்மையில் கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் சொந்த மூளையில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? இவர்கள் மறித்த பிறகு பரலோகத்துக்கு போகிறார்கள், அதெல்லாம் வேறு விஷயம். இவர்கள் வாழ்க்கை இந்த பூமியிலே ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது, ஒரு இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. காரணம், இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வந்து இயேசு கிறிஸ்துவோடு தான் போகிறாங்க, ஆனால் ஸ்டேரிங்கை இவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. இவங்க நம்பிக்கை என்னென்னா, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, எல்லாம் உங்கள் கையில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் நீங்கள் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பீங்க. எல்லாம் அவர் கையில் இருக்குது. ஆமென்னு சொல்லுங்கள். என்கிற இடத்தில் இருக்கிறவர்கள் இளைப்பாறுதலில் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் இளைப்பாறுதலை நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் இளைப்பாறுதல் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்கள் தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுறீங்க, ஆனால் இளைப்பாறுதல் இல்லைன்னா கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு எங்கோ அறுபட்டு இருக்கிறது என்ற அர்த்தம். பரிசுத்தம் நீங்கள் தேவனோடு இருக்கிற தொடர்புக்கு எவிடன்ஸ் இல்லை. பரிசுத்தம் எவிடன்ஸ் இல்லை. ஏன்னா பரிசுத்தம் வேற, நீதிமானாக இருக்கிறது வேற. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இனி வருகிற நாட்களில் மறுபடியும் சொல்கிறேன். நீதிமான் வேறு, பரிசுத்தவான் வேறு, நல்லவன் வேறு, உத்தமன் வேறு, பாவம் வேறு, அக்கிரமம் வேறு, மீறுதல் வேறு, எல்லாமே வேற வேற. இதை வொக்கேபுலரி நிறையா நமக்கு செழிப்பாக இருக்குன்னு இதெல்லாம் பயன்படுத்தலை. எல்லாத்துக்கும் வேற வேறு அர்த்தம் இருக்குது. ஆமாம், நீதிமான்னா பிள்ளைன்னு அர்த்தம், வித்துன்னு அர்த்தம். பரிசுத்தவான்னா அவன் வந்து பரிசுத்தமாக இருக்கிறான்னு அர்த்தம். அவன் நாட்களுக்குள்ளே நோவான் நீதிமானாக இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோவான் நல்லவனாக இருந்தான் அர்த்தம் இல்லையா? அது மூலமொழிபெயர்ப்பு சொல்லுது, நோவா மட்டுமே தேவனுடைய வித்தாக இருந்தான். வித்துன்ற வார்த்தைக்கு பேர் தான் நீதிமான் அர்த்தம். அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேரோ, விசுவாசமுள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேரோ, அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆனீர்கள். நாங்கள் ஏற்கனவே விசுவாசத்தில் பிள்ளை ஆனீங்களா, நீதிமான் ஆனீங்களா? நீங்கள் பிள்ளை ஆகிறதா, நீதிமான் ஆகிறதே, கையை தட்டுங்க. ஆமென். அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது, அப்பா பார்த்துக்குவாரு அப்படின்னு பிள்ளை ஆகிட்டீங்கன்னா நீங்கள் நீதிமான் ஆகிட்டீங்க. பரிசுத்தமானாகிறது வேற,
புரியுதா உங்களுக்கு? நீதிமானாகிறது வேற, நீதிமான் என்பது என்னன்னா அப்பா பார்த்துக்குவாருன்னு அப்பாவோட நிழலுக்கு வருது. எப்பொழுது ஆதாம் பாவியானா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாவி ஆயிட்டான். எல்லாம் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா பாவி ஆயிட்டீங்க. அப்பா பார்த்துக்குவாரு அப்படின்னு நீதிமான் ஆயிட்டீங்க. இதுதான் ஹோல் பைபிள், ஹோல் பைபிளே அதான். நான் பார்த்துக்கிறேன், இனி நீ நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபடுவார். அவன் வேற என்ன பாவம் செஞ்சான்? பழத்தை எடுத்து மூர் மார்க்கெட்டில் விற்றானா? சொல்லுங்க என்ன செஞ்சான்? இல்லை ஏரியாவில் நிலத்தை குத்தகைக்கு விட்டானா? அவன் ஒரு பாவம் செய்யலை. நான் பார்த்துக்கிறேன் நான்ல அப்படியே போயிருந்தாரு. எப்படி நான் பார்த்துக்கிறேன் என்ன சொல்றாரு? அப்படியே போயிருப்பான்டாரு. அந்த பக்கம் தான் வாசல் இருக்குன்றாரு. அப்படியே போயிரு. இல்லை எனக்கு தெரியாது, சுற்றி இருக்கிறவங்கள என்ன நெருக்கினாங்க, இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, அப்படியே போ. யார் யார் நெருக்கினா நீ சேர்ந்து போயிருமான்ட்டார். ஆமாம்னு சொல்லுங்க. செய்யணும் நீ முடிவெடுத்துட்டா நீ எவ்வளவு திறமையாக தனியாக நின்று செய்வேன்னு எனக்கு தெரியும். ஆனால் வேணான்னு முடிவெடுத்துட்டா சுற்றி இருக்கல கையை கட்டி இப்படிலாம் பண்ணிவிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து போயிருங்கப்பா. பைபிள் ரெண்டே ரெண்டு தான், நான் பார்த்துக்கிறேன் பழைய ஏற்பாடு, நான் வர்றேன் நீங்கள் பார்த்துக்காங்க புதிய ஏற்பாடு. ஸோ ஒரு பாவி ஆகுறான், கடவுளை விட்டு நிழலை விட்டு வெளியே போகும்போது பாவி ஆகுறான். திரும்ப பிள்ளையாக வரும்போது நீதிமான் ஆயிடுறான். நீதிமானோன்னு நீ சொல்கிற 22 நாள் உபவாசம் அப்படியே வந்து குறுக்கு வழியில் அங்கனக்குள்ளே ஒரு ப்ரேயரை போடு, அங்கனக்குள்ளே வந்து பாவத்தை அறிக்கை செய், அவன் இதை நிப்பாட்டு, சிகரெட்டை நிப்பாட்டு, பீடி நிப்பாட்டு, சுருட்டு நிப்பாட்டு, இதெல்லாம் நீதிமான் ஆகிறது இல்லை. இதெல்லாம் உங்களுடைய செயல்களை சரி செய்வது. செயல்களை சரி செய்வதுக்கு நீதிமானுக்கு சம்மந்தமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் நீதிமான்கள், பிள்ளைகள் இல்லாதவர்கள்லாம் பாவிகள், அவ்வளோதான்.